Vanakkam, welcome to Tamil Fit Tube. நம்ம வீடியோல இன்னைக்கு எப்படி பேட்டிங் grip போடலாம் அப்படிங்கறத பத்தி பாப்போம். சோ இப்போ நம்ம வந்து பேட் அப்படி நம்ம எடுத்துக்கறோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குது grip. இந்த grip பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில தான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். சோ 80 rupees, 100 rupees, 150 இந்த மாதிரி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதோட gripக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் கொடுத்து வாங்கி போட்டுட்டே இருக்கோம். So, this is simple and cost effective, and we use the grip. So, we will see every grip in this video. So, we will use a tube. So, we will use a tube and a scissor. We will use a bat effective and grip. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண பழைய சைக்கிள் டியூபோ இல்லனா ஒரு பைக் டியூபோ நமக்கு தேவைப்படுற டியூப் எடுத்து நமக்கு வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி லென்த்தா கட் பண்ணிக்கிறோம். அதோட எண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பா கட் பண்ணிக்கிறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? எல்லாரும் வந்து சொல்வாங்க 1 ரூபாயில grip போடுறேன், 5 ரூபாயில grip போடுறேன், 10 ரூபாயில grip போடுறேன். சோ அப்படினு சொல்லிட்டு சைக்கிள் டியூபை கட் பண்ணி அப்படியே இத சொருவிடுவாங்க. சோ இதல ஃபுல்லா மாட்டி சைக்கிள் டியூபை யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே grip-ஆவே இருக்காது. வலிக்கிட்டு தான் வெளில வரும். சோ நீங்க அந்த grip போடுறதுக்கும் போடாம இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. இல்லனா நீங்க ஒரு 40 ரூபீஸ்ல இருந்து 80 ரூபீஸ்க்குள்ள நீங்க எந்த பிராண்டட் உங்களுக்கு வேணுமோ அதை புடிச்சு நீங்க போட்டுக்கலாம். சோ நீங்க இத யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு இந்த ரிங் ஷேப்ல இருக்கும் பாத்தீங்களா grip. சோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் இது கொடுக்கும். நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பாத்துறோம், பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கு போறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் நல்ல பேட்ஸ்மேன் மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி நம்ம சொன்னோமா இல்லையா? சோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாட்ஸ்லாம் போகணுங்கிற பெரிய பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் grip வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு grip போட்டு அது மேல இன்னொரு grip போட்டு அவங்களுக்கு பிடிச்சாதான் அந்த வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சோ அந்த ஹேமர் grip அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே இதுல கிடைக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு டியூரபிலிட்டியும் சரி அக்சசிபிலிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இது உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க சைக்கிள் டியூப் அப்படியே கட் பண்ணி போடுறதுக்கும் நான் சொல்ற மெத்தட்ல போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். ரொம்ப ஒரு பெட்டர் grip உங்களுக்கு கிடைக்கும். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா கட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியால நம்ம வந்து நெருக்க சுத்திட்டோம். சோ அதையும் கொஞ்சம் எலாபரேட்டடா சுத்தி இருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் grip. சோ இவ்வளவுதான் நம்ம grip. சோ இந்த grip நீங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாவும் அழகாவும் இருக்கும். அது போக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சோ இது எப்படினாலும் இது உங்களுக்கு ஊறிட்டு போகாது. நீங்க அந்த gripோட டைட்லயே நீங்க உள்ள சொருவிட்டீங்க. சோ இதுக்குள்ள இழுத்து விட்டு சோ இத நீங்க வேணா கட் பண்றனாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன ஆகும்னா இந்த டைட் grip வந்து நம்ம அந்த ரப்பர் இது ரப்பர்ங்கறனால அது நல்ல ஸ்டிஃபா இருக்கும், விட்டுட்டு போகாது. அதே மாதிரி இங்க சுத்துறதும் அதே grip மேலயே இது பிடிச்சிருக்கிறதுனால இது விட்டு போகாது. சோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த grip. சோ பர்சனலா நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பெரிய ஷாட் எதனா ட்ரை பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு டபுள் grip இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இதுல கிடைக்கும். சோ அதே மாதிரி எனி டைம் உங்களுக்கு வந்து இது உருவிட்டு போகாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா வரும்பு ரொம்ப இருக்கு பாத்தீங்களா? சோ இது இல்லாம இது வந்து ரப்பர் நமக்கு ரொம்ப நல்ல grip-ஆ இருக்கும்.